வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவை பர்ஃபி பார்க்க போறோம். இப்ப அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். இப்ப இதுல ரவையை போட்டு நம்ம வறுக்க போறோம். நான் வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்க ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப நான் இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்க போறேன். 1 கப் ரவைக்கு 1/2 கப் தேங்காய் துருவல். இப்ப இதை நல்லா வறுத்துப்போம். இப்ப ரவை ஸ்மெல் நல்லா இருக்கு. இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். தேங்காய் துருவலையும் ரவையும் சேர்த்தே வறுத்துக்கோங்க. நான் 100 கிராம் ரவை எடுத்தேன். இப்ப அதுக்கு வந்து 200 மில்லி பால் எடுத்துக்கோங்க. நல்லா பாலை காய்ச்சிப்போம். பாருங்க, பால் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதே மாதிரி நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்ப நம்ம பால் கூட நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் ரவை எல்லாம் வறுத்து வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி மிக்ஸ் பண்ணுங்க, ஒரேடியா கொட்டிடாம. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி தண்ணி இல்லாம கெட்டியா வரையில நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 கப் ரவைக்கு நான் வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனா ஈக்குவல் குவான்டிட்டியா கூட எடுத்துக்கோங்க, ரவையும் சர்க்கரையும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரையையும். இப்ப நான் 10 பாதாம் 10 முந்திரியை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை அதில் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதையும் 10 முந்திரி 10 பாதாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒட்டாம வந்த பிறகு நம்ம ஒரு நெய் தடவுன தட்டுல இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அந்த பேன் ஃபுல்லா நெய் தடவிருக்கேன். இப்ப இதுல நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா சமப்படுத்திக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன் வீடியோ எடுக்கல. அதில் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன்னா நம்ம கிண்டியிலே ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். மேலே வந்து பாதாம் துருவி போட்டிருக்கேன். இது வந்து டெக்ஸ்சருக்காண்டி மட்டும்தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இதை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ தனியாக இந்த மாதிரி தனியாக பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சுவையான ரவா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே தேங்காய் பர்ஃபி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரவா பர்ஃபி அவ்வளோவா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளி ரொம்ப நீங்கள் வந்து பால் சர்க்கரைலாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெரியவங்களுக்குனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.